ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடு இருந்தால் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொட்டை நமக்கு வந்து ஒரு புது வீடு வரப்போகுது. என்னடா நீ புது வீடு வருது வருதுன்ற, எங்களுக்கெல்லாம் வரல உனக்கு மட்டும் எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்குலாம் அப்டேட் வரல உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விக்கான பதிலெலாம் வீடியோவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொட்டை மக்கள் வந்து அந்த புது வீடு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ ஃபஸ்ட் வந்து எல்லோ இருந்துச்சு, அடுத்து வந்து ரெட் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 GB ஆட் பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த பிரைட் ப்ளூ கலர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ எப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னடா கார் பவுன்ஸ் ஆகுது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இன்ட்ரோ வைங்க ப்ரோ, இன்ட்ரோ வைங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்ட்ரோ வைக்கலாம், ஆனால் வச்சா பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆகுதுங்க. ஸோ இன்ட்ரோக்கு வந்து நம்ம நல்லா தான் எடிட் பண்ணி வைக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா மியூசிக் தேவை இல்லாமல் இன்ட்ரோவுக்கு. சரி, ஒரு நல்ல மியூசிக் காப்பிரைட்டே இல்லாமல் அப்படின்ட்டு யூடியூப் வந்து எடுத்தா கடைசியில் ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பிரைட் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ நான் கடைசியாக கூட ஒரு இன்ட்ரோ வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டே இல்லாத சாங்கு தாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரின்னு ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ லாஸ்ட்டாக வச்சுருப்பேன் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா காப்பி போட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு இன்ட்ரோவே வேணாம் அப்படின்னு 2 சேனலுக்குமே வந்து இன்ட்ரோவே வைக்காமல் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா. என் நிலமை எவ்வளோ கவலைக்கடமாக போயிட்டு இருக்கு, இந்த கார் மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட நிலமை வந்து இப்போ கவலைக்கடமாக ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மக்கள் வந்து புது வீடு வருது. பார்த்திங்கன்னா மொட்டை மக்கள் வந்து குஷியில் இருக்கிறாப்புல பார்த்திங்கன்னா அந்த புது வீடு வந்து புதுசாக ப்ளூ கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடு தான் நம்ம ப்ளூ கலர் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்ததை பார்க்க போகிறோம். அதோட 6 GB இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எப்படி இருக்குதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 கலரும் எப்படி இருக்க போகணும்னு தெரியல, வாங்க நம்ம போய் சேர்ந்து பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மறந்து நான் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, 6 GB பார்த்தீங்கன்னா 5 கலர் வந்துருச்சுங்க இப்போவே. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது, இப்போ அதை நம்ம வந்து ப்ளூ கலரில் மாற்றிடுவோமா கூடிய சீக்கிரத்தில். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த வீடு ப்ளூ கலரில் மாறிடும். என்னங்க என்ன மாறல, பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, அதான் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ளூ கலரு. பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது, அந்த கயான் கலர்னு சொல்லுவாங்கள்ல, கயான் கலர், சியான் கலர், அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ளூ கலரு ஒரு மாதிரி நியான் ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டோட 6 GB. ஸோ ப்ளூ கலரும் வருது, 6 GB வருது, ரெட்டு, எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் 5 கலர் வருதுங்க நம்ம புது வீட்டுக்கு வந்து அப்டேட்டாக. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, என்ன அது, எங்கள் மொட்டை பார்த்து வாங்கி ஒழுகாமல் இருக்கணும் இந்த கலர்லாம் மாறுறதை பார்த்துட்டு. சரி, இந்த வீடு சூப்பராக இருக்குல்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தாங்க, போன வீட்டில் போட்டிருப்பேன் 6 GB ஹவுஸ்ன்ட்டு, அதே மாதிரி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து வேணால் நம்ம வந்து க்ரீன் பார்க்கலாம், பிங்க்கு, இந்த மாதிரி இன்னும் ஏன்னா 6 GB வந்து இன்னும் 2 கலர், இந்த 2 கலர் மட்டும் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து ஆட் பண்ணாமல். மற்றெல்லாம் ஒயிட்டு, இதாங்க ரெட்டு, எல்லோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்கல்ல, அதான் சொல்கிறேன். இன்னும் ஆட் பண்ணலாம், க்ரீன் ஆட் பண்ணலாம், பிங்க் ஆட் பண்ணலாம், தெரியல என்னென்ன கலர் ஆட் பண்ணுறாங்கன்ட்டு. அதேமாக நம்ம இந்தியன் பெஸ்ட் டிரைவிங்கில் பெரிய அப்டேட்டாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பறக்கிற பைக் வருதுன்றாங்க, அப்புறம் GTR கார் வருதுன்றாங்க, போலீஸ் பைக் வருதுன்றாங்க, அப்புறம் நம்ம வந்து ஜெட்டு ஓட்ட முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சேனலில் போட்டுடுறேன், சரியா? சரி, அவ்வளோதாங்க, அப்படின்னா இந்த கிளிப்பு வந்து அவ்வளோதான் முடிய போகுதே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர் பார்த்துருப்பீங்க, 6 GB பார்த்துருப்பீங்க, இந்த 3 கலரோட சேர்த்து அடுத்து ரெட்டு, எல்லோ, இது 5 கலருமே வருது நம்ம புது வீடாக. புது வீட்டோட கலரு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லாம் கலர் மாத்திரம்னா ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம மொட்டமாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியல. அதுமாதிரி ஃபோனில் வந்து இந்த ரோஹித் கேம், அதாவது இந்த அதுதான் RGS டூல், அதில் வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சீட் கோடு போட்டு மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரி மாற்றுறாங்கன்னு தெரியல. அப்புறம் நிறைய பேர் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, ப்ரோ எனக்கெல்லாம் அப்டேட் வரல, உங்களுக்கு எப்படி ப்ரோ அப்டேட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க எனக்கே என்ன அப்டேட் வரலங்க, இது வந்து அந்த ரோஹித் கேமிங் பாயிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து கிளிப்பிங் விடுவார் சில யூடியூபர்ஸ்க்கு, அந்த கிளிப்பிங் தான் இது. ஸோ அந்த கிளிப்பிங்கை நான் வந்து எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்காக போட்டுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கே என்ன அப்டேட் வரலங்க, அப்டேட் வந்தால் நான் தான் இன்னத்துக்கு போட்டிருப்பேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து அப்டேட் வருது அப்படின்றது என்னென்ன அப்டேட்டு அப்படின்றத வந்து வீடியோவாக எடுத்து போடுறதே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
ஏன்னா பாதி கேமில் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் டெவலப்பர்ஸ் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்களே வந்து சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி அப்டேட் வருது அப்படின்னு போட்டு அவங்களே காசு சம்பாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்மளாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியலங்க. சரி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியோட ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப்பிங் இருக்கும். ஸோ அந்த கிளிப்பிங் எடுத்து தான் நான் போட்டுட்டுருக்கேன். அந்த கிளிப்பிங் யார்ட்டு வந்து எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சீக்ரெட்டு, அது எனக்கும் வரலாம் வராமலையும் போகலாம். சரியா? ஏன்னா காரில் மாட்டிக்கினாயா? டேய் பார்த்து போடா, ரோட்டில் கண்ணு எங்கடா வச்சுருக்க பார்த்தீங்கன்னா. ரோட்டில் ஒழுங்காக போக தெரியாமல் காரில் வந்து ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம காரே வந்து கந்தர ஓலமாக இருக்குது. எந்த சைடுமே ஒரு கதவு க்ளோசிங் எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா திறந்த மேனியாக இருக்குதுங்க. அப்புறம் நம்ம மொட்டாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வருவான் அப்படின்னு நான் வந்து நேற்றுக்கு போட்ட வீட்டில் சொல்லியிருப்பேன். அந்த கேரக்டர் நீங்கள் யாருன்னு கேட்கலாம். அது யாருன்னு கேட்டால் எனக்கே தெரியல, நான் வந்து யாரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு கேரக்டர் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து தமிழ் ஆக்டர்ஸ் மட்டும் வேணாம். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து போன வீடியோலாம் அந்த ஜாம்பி வீடியோவில் வந்து ஜாம்பி சீரீஸில் வந்து அவங்களாம் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸ் வேணாம், வேறு யாராச்சும் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். சூப்பர் ஹீரோ கூட நம்ம மொட்டமாக உதவி பண்ண வரோம் ஏதா அப்படிலாம் தெரியல. சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குதோ ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேரக்டர் நான் வந்து எடுத்து நம்ம மொட்டமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்புறம் அந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க, அடுத்த பாட்டு போடுங்க, அடுத்த பாட்டு போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க. அது இப்போ நான் ஜிடிஎஃப்ல வீடியோ எடுக்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஜிடிஎஃப்ல எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அப்படி இப்படின்னு பண்ணி ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கே. ஏன்னா அவங்க வந்து பேசுகிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. சரியா? ஸோ எல்லாம் வந்து அடுத்த இல்லை பார்ப்போம். ஸோ இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூ சூ சார்ஸ் வந்து பயங்கரமான ஒரு மிஷின் முடிக்க போகிறோம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பேயெலாம் வரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. மறக்காமல் போய் பாருங்கள், தரமாக இருக்கும். சரியா? வரட்டாமே.